Hi friends, vanakkam. So this part 2 jewelry. Okay. இப்போ நம்ம அம்மா வாங்கிட்டு வந்த ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிலாம் பார்த்துடலாம் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருகமணி மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து காசுமாலை பேட்டர்ன் ஆக்சுவலி பார்த்தீங்கனாலே அது வந்து ஆக்சிடைஸ்டு இதில் வாங்கியிருக்காங்க. ஓ, இது 250 ரூபாய். எங்கே வாங்கின? அதே டி நகரா? மீன் டி நகர்ல வாங்கியிருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன ஷாப்ல, டி நகர்ல சும்மா போகும்போது சின்ன ஷாப்ல ஏதோ வாங்கியிருக்காங்க. ஸோ கருகமணி ஸ்டைல்ல நான் செயின் எல்லாம் காமிச்சிடுறேன் தனியா, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சுக்கிறேன். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இது ஒரு ஆக்சிடைஸ்ட் ஜிமிக்கி ஆக்சுவலி. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அழகா ஒரு கிரீன் கலர்ல இருக்கு. இந்த மாதிரி நம்ம அம்மா வந்து கிரீன் கலர்ல ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இதை மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு அந்த ஆக்சுவலா. குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, எவ்வளவு பார்கெயின் பண்ணாலும் இது 250. ஸோ அப்புறம் வந்து இது ஒரு ஜிம்கி வாங்கியிருக்காங்க. ஸோ இதனுடைய விலை வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150. இதுவும் வந்துட்டு நம்ம டீ நகர் ரோட் சைட் ஷாப்ல தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் கிலுகிலுன்னு சத்தம் கேக்குது போட்டோம்னா. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு செட்டு ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளூ கலரில் இருக்கு. ஆக்சுவலி அந்த சாரிக்கு வந்து இது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேட்சிங்காக அம்மா வந்து செட்டில் அம்மா மேட்ச் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக வந்து இந்த ஜிம்கி வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூ கலரில் கல் இருக்கு. ஸோ இதனுடைய ரேட், இது ரெண்டும் எங்கே வாங்கின? இது டி நகர் ரோட் சைடு தான் வாங்கி. இது இது ரெண்டுமே 150 தனியா. இது ஓ, இது இது வந்து 150ஆ? இது 100. இது 100 ரூபீஸ். ஸோ இதுவும் டி நகர் ரோட் சைட் ஷாப்பிங்கில் தான் வாங்கியிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம், குவாரண்டைன் முடிஞ்சோடனே போய் பாருங்க. இப்போ கடை கிடையாது யா. அதுக்கப்புறம் இது ஒரு ஜிம்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஜிம்கியாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. 3 ஜிம்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க டோட்டலி. 4 ஜிம்கி. ஸோ இது 4வது ஜிம்கி. இது ஒரு பிளைன் ஜிம்கி. இது என்ன ரேட்டுமா? 120. இது வந்து 120 ருபீஸ். இதுவும் நம்ம டி நகர் ரோட் சைட் ஷாப்பிங்ல தான் வாங்கியிருக்காங்க. தட்டு மாதிரி ஒரு சூப்பரா ஒரு கம்மல் வாங்கியிருக்காங்க. இது வந்து 100 ருபீஸ். பாத்தீங்கனாலே தெரியும், ஒரு தட்டு மாதிரி. ஸோ அம்மா நீயும் போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலாம். நிறைய நாங்க ஷேர் பண்ணி போட்டு போங்க. ஜிமிக்கி எல்லாம் கிடையாது. ஜிமிக்கி அம்மா போட மாட்டாங்க, அம்மா வந்து பயந்துருவாங்க. ஆனா நம்ம சேனல்ல ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அம்மாவை சூப்பரா ரெடி பண்ண அவங்களே பயந்துட்டாங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த தட்டு வாங்கியிருக்காங்க. இது என்ன ரேட்டு? 100 ருபீஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு செயின். இதுவும் வந்துட்டு ஒரு தட்டுக்கு மேட்சிங்கவா? ஓகே, இது வந்துட்டு ஓகே தட்டு தட்டா இருக்குனாலயா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆக்சிடைஸ்டா செயின். ஸோ இது 70 ருபீஸ். பரவாயில்ல, ஆக்சுவலி இங்கெல்லாம் நம்ம வாங்கினோம்னா ரொம்ப விலையா இருக்கும். ஸோ அது அதுக்கு நமக்கு அங்கே வாங்குறதுதான் பெட்டர். அதுக்கப்புறம் ஒரு கம்மல். இது ஆன்லைனில் வாங்கினேன். ஓகே, இது என்ன ரேட்டு? 150. ஓகே, வாங்கியிருக்காங்க. இந்த வாட்டி அம்மா பயங்கரமா நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. சுத்த பர்ஸ் எல்லாம் காலி அம்மா. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஏற்கனவே அனியுடைய வீடியோல போட்டிருப்போம். அனி பர்த்டே வீடியோக்கு ஓட்ட போட்ட தட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டா அழகா நிற்கும். அனி பர்த்டே விளாக்ல போட்டிருக்கோம். அப்புறம் ஃப்ரிட்ஜ் டூர்லயும் இதுதான் போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு பீகாக் ஸ்டைல்ல ஒரு செயின் ஆக்சுவலி. இது 75 தான். அது ஓ, இது 75. இது இது 100. இது 100. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு செயின், சும்மா ஒரு மாடர்னாக இந்த மாதிரி வர செயின். இது என்ன ரேட்டுமா? இது 150 தான்மா.
ஓகே இதனுடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸு. பேட்டர்ன் அழகாக இருக்கு. ஆமாம், பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. எங்கே இப்போ நம்ம போகிற வெளியே போகிற சுச்சுவேஷன்ல இல்லை போன பாவம் அம்மா வந்து வெளியே நான் போவேன் இதெல்லாம் போட்டுட்டு போவேன்னு ஆசையாக வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு செட் ஆக்சுவலி, இது வந்து தனித்தனியாக தான் வாங்கினேன் ஆனால் செட்டாக அமைஞ்சிருச்சு. ஓ வாவ், இது வந்து தனித்தனியாக வாங்கியிருக்காங்க. இது தனியா கடையில ஒரு இது 100 150 150 தனித்தனியா வாங்கியிருக்காங்க. ஆனா எல்லாமே மேட்ச் ஆகுது, பாத்தீங்கனாலே தெரியும் எல்லாமே சூப்பரா மேட்ச் ஆகுது. ஆக்சுவலி பேங்கிள்ஸும் பாத்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி பேங்கிள்ஸ் வந்து இதை நினைச்சிட்டே இருந்தேன் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி இது இல்லை. ஸோ சூப்பரா எல்லாம் மேட்ச் ஆகுது ஆக்சுவலா. ஓகே, இங்க ஒரு பிரேஸ்லெட் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், இது கிளப் ஃபேக்டரி ஆன்லைன்ல. ஆக்சுவலி அம்மாவுக்கு தெரியும் நான் வந்து வலையிலே போட மாட்டேன்ட்டு, அதனால அம்மா இந்த வாட்டி பிரேஸ்லெட் வாங்கி அப்போவாது இவன் கையில் வந்து போடலாமா. அது என்னன்னா காலேஜில் வந்துட்டு வாட்ச் அப்புறம் வலையில் இதெல்லாம் நாங்கள் போடக்கூடாது, ஏன்னா நம்ம பேஷன்ஸ் வாயில் வந்து இதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் விழுந்துட போகுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவ். அதே ப்ராக்டிஸ் 5 வருஷமா, ஸோ அதே ப்ராக்டிஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் போடுறதே நிறுத்திட்டேன், வாட்சும் போட மாட்டேன் வலையிலும் போட மாட்டேன். ஸோ இது என்னன்னு ரகசியம் நான் சொல்கிறேன். ஸோ அதனால அம்மா இந்த வாட்டி பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க நிறையா. பார்க்கலாம், நம்ம ட்ரை பண்ணலாம் அம்மாக்காகவாது கண்டிப்பாக போட்டு. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு எங்கே வாங்கின இது டி நகரில் தான், இதுவும் டி நகரில் தான் வாங்கியிருக்காங்க. சும்மா கழுத்தோரமாக இப்படி போட்டுப்பாங்க பார்த்தீங்களா, அது எடுத்து மாட்டதுல பயங்கர சோம்பேறி. இன்னொரு ஒரு கம்மல், இது ஆக்சுவலி உடைஞ்சிருச்சு அடியில வந்து, இன்னும் அடியில அடியில இல்ல இத பாருங்க. இதையும் பிச்சிடலாம் அப்படின்ட்டு பிக்க மனசு வரல, எங்கன்னா கழிச்சதுன்னா ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுதான் அந்த கம்மல், உடஞ்ச கம்மல். இது அழகா இருக்கு கம்மல். இது ரேட் என்னமா? இது வந்து 150 ருபீஸ். அழகா இருக்கே, எதுக்கு மேட்ச் இல்ல, சரி அழகா இருக்கு. சுடிதாஸ்க்குலாம் நம்ம போட்டா அழகா இருக்கும். ஆக்சுவலி இது பாரிஸ்ல ஒரு சின்ன கடையில வாங்கினேன், அழகா அப்படியே போயிட்டு இருந்தா பார்த்தா நல்லா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நமக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய ஸ்டட்டுடைய இது பின்னாடி மாட்டுறது. அந்த ஸ்டட்டுக்குலாம் வந்து நமக்கு தொலைஞ்சு போயிடும்ல கம்மல் பின்னாடி மாட்டுறது, அந்த இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது அதுக்கப்புறம் நான் ஒரு மோதிரத்தை விட்டுட்டேன், இந்த பேங்கிளுக்கு மேட்சிங்காக இருக்குன்னு ஒரு மோதிரம், அதாவது இந்த பிரேஸ்லெட்டுக்கு மேட்சிங்காக இந்த இன்னொரு ஒரு மோதிரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பேங்கிளுக்கு மேட்சிங்காக அந்த குட்டி குட்டி டைமண்டா பேட்டர்னா இதில் இந்த மோதிரம். ஸோ இது மேட்சிங். அதுக்கப்புறம் ஸோ நம்மளுடைய இந்த ரகசியத்துக்கு வரும், இது அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. கிரிஷ், அனிஷ், எனக்கு, சதீஷ் 4 பேருக்கும் காப்பர் பேங்கிள்ஸ் மாதிரி, ஸோ நல்லது போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை தான் நான் போட்டுட்ருக்கேன், சதீஷும் அதான் போட்டுட்ருக்காரு, கிரிஷும் போட்டுட்ருக்கோம், அனிஷும் போட்டுட்ருக்காங்க, நாங்கள் எல்லாருமே போட்டுட்ருக்கோம். இது என்ன வேலைன்னு சொல்லுங்க, சொல்லுமா? இது சாதா சிம்பிளாக தெரியும், ஈச் 150 தெரியுமா, 50 வந்து 100. ஓ, இது 150ஆ, இது 100ஆ? ஆமாம், அதுக்கு டிமாண்டா இப்போ, அதனால வேலை ஜாஸ்தி. ஏன் இது டிமாண்டு, ஏன் போடணும்? காப்பர். ஓகே, ஏன் இது போடுறதுனால என்னது தெரியல, உடம்புக்கு நல்லதுன்னு, உடம்புக்கு நல்லதுனால இவ்வளோ வேலையா? ஓகே ஓகே, பயங்கர டிமாண்ட். கிரிஷுடைய ஃபேவரட், அதாவது இந்த கம்மல்ல இருந்து பீகாக்கை எடுக்கணும்னு ரொம்ப நேரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், அம்மா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். ஸோ இதுதான் அந்த கம்மல், பார்த்தீங்கனாலே தெரியும் க்ரீன் கலர், குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக சும்மா குட்டியாக போடணும், லைக் டக்குன்னு போடணும் அப்படின்னா க்ரீன் கலர் ஒன்று,
அதுக்கப்புறம் மெரூன் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் எல்லா கலர்லையும் ஒயிட்டு ஒயிட் கலர், அதுக்கப்புறம் பிளாக் கலர். இதெல்லாம் சும்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சும்மா ஒரு வேற ஒரு கமல் மாதிரி எனக்கு சும்மா டெய்லி யூஸ், ஆனால் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நமக்கு தோணும்ல பார்த்தீங்களா, கலர் கலராக அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அம்மா வாங்கிட்டு வந்த ஜுவல்லரி. ஸோ என்கிட்ட என்னென்ன ஜுவல்லரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது நாங்கள் 2017 போது நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்த ஜுவல்லரி என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அம்மாவை கொட்டாயை விட்டு தூங்கிடுவாங்க போல இருக்கு, யாரெல்லாம் தூங்க போறீங்கன்னு தெரியல. 2017 நான் வாங்கிட்டு வந்த ஜுவல்லரி, அப்போவும் அம்மா என் கூட வந்திருந்தாங்க, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு மெடிசன் பாக்ஸ், அதாவது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ மெடிசன் பாக்ஸில் நான் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கம்பல்லாம் போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா, யாரெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஓகே, என்னுடைய ஜுவல்லரி ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆரம் மாதிரி. ஸோ கோல்டு ஜுவல்லரி நிறைய பேர் நிறைய கொண்டு வர மாட்டோம், ரிஸ்க்கும் வேறு அதிகம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷனல் இந்த ஒரு ஆரம். ஸோ இந்த ஆரத்துக்கு மேட்சிங் இந்த கம்மல் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த கம்மல் ஸோ நல்ல ஒரு நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதை நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. ஸோ நல்லா நமக்கு வந்துட்டு ஒரு பட்டு சாரி அதுக்கெலாம் வந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அழகாக. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செட்டு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு நெக்லஸ் செட், இது வந்துட்டு ஒரு அதாவது இது பேர்ல் நெக்லஸ் செட் இது ஆக்சுவலி. ஸோ இந்த பேர்ல் நெக்லஸ் செட் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இது எல்லாமே நான் வந்துட்டு 2017 நம்ம மின்ட் ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் வாங்கினோம், மின்ட் ஸ்ட்ரீட்டில் தாங்க வாங்கினோம். ஸோ இதுதான் அந்த நெக்லஸ் செட், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது நல்லா க்ளோஸ் தான், அதாவது சாரிக்கெலாம் போட்டிங்கன்னா நல்லா கழுத்தோரமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேட்சிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மல், இந்த கம்மலும் வந்து ஜிம்கி ஜிம்கி, இதுலேயும் கீழே வந்து பேர்ல் தொங்கும். ஸோ இதுக்கு நமக்கு அழகாக இந்த பேர்லுக்கு இந்த பேர்ல் அழகாக மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் ரொம்பலாம் எடுத்துகிட்டு வரல, கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நெக்லஸ், சும்மா மாங்கா மாங்காவாக ஒரு டைமண்டா பேட்டர்னில் ஒரு நெக்லஸ். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு டைமண்டா பேட்டர்னில் ஒரு மாங்கா நெக்லஸ் மாதிரி, கொஞ்சம் கழுத்தோரமாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கம்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இதுதான் அதனுடைய கம்மல், அதே மாதிரி மாங்கா மாங்கா மாதிரி போட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான கம்மல் தெரியுதான். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பேங்கிள்ங்க. இது ஆக்சுவலி வீடியோவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேரில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேங்கிள் ஃபுல் கோல்டாக, இந்தளவுக்கு நிஜம் கோல்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விலை, இப்போ ரேட்டுக்கு 2 லட்சம், 3 லட்சம், அது 10 லட்சம் கோல்ட் பேட்டர்ன். அது இது ஸ்க்ரூ இருக்குது பாரு. ஆமாம், இது வந்து கோல்ட் பேட்டர்ன் தான், இது ஸ்க்ரூ. இது வேலை நாங்கள் வந்துட்டு அப்போவே ரொம்ப அதிகமாக தான் வாங்கினோம். இது இந்த ஆரமுடைய விலையே வந்துட்டு 3000-4000 நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நெக்லஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு அந்த விலைக்கு விற்றாங்க. எல்லாமே மின்ட் ஸ்ட்ரீட்டில் தான் வாங்கினோம். ஸோ இது வந்து ஸ்க்ரூ பேட்டர்ன், ஆனால் நான் யூஸ்வலாக ஸ்க்ரூ கைட்ட மாட்டேன். ஸோ இப்போவும் கைட்டில் எதுக்கும் ரொம்ப. ஸோ இது ரொம்ப பட்டு சாரிக்கெலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரம், இந்த ஆரம் சாரி இந்த ஆரம் ஜிம்கி, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போட்டோம்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கோல்டுனே எல்லோரும் நம்பிடுவாங்க, அப்படி நம்பலனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு பேங்கிள், இதுவும் வந்துட்டு ஒரு டைமண்ட் பேட்டர்ன் பேங்கிள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அழகாக ஒரு பார்த்திங்கனாலே தெரியும் டைமண்ட் அது பேட்டர்னில். ஸோ இந்த நெக்லஸ்க்காக நான் மேட்சிங்காக வாங்கினேன். இந்த நெக்லஸ்க்கு வந்து ஏன்னா இது வந்து ஒரு கல் வச்சு டைமண்ட் பேட்டர்ன், ஸோ இதுக்கு மேட்சிங்காக இந்த கம்மல் இது ஐ மீன் இது. அதே மாதிரி இந்த கம்மல், இதனுடைய கம்மல் வந்து சின்னதாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ எனக்கு ஜிம்கி வேணும் அப்படின்ட்டு, அது மெயினாக என்னுடைய சிஸ்டர் ஆக்சுவலி அவ அக்ஷயான்னு சொல்லிட்டு அவளுடைய வெட்டிங்காக இந்த பர்ச்சேஸ் நாங்கள் பண்ணோங்க. 2017 என்ன வாங்கலாம், அவளுடைய ரிசப்ஷனுக்கு வெட்டிங்க்கு அதுக்கப்புறம் ட்ரெஸ் அந்த மாதிரி நிறையா வாங்கினோம். ஜுவல்ஸ் சிஸ்டர் அக்ஷயாக்காக, அக்ஷயாவுடைய வெட்டிங்காக வாங்கினோம்.
ஸோ இந்த கம்மலும் வாங்கினேன். அப்போ அதான் வெட்டிங்க்கு, அதாவது இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும், கொஞ்சம் சாதாரணமாக அது என்ன சொல்லுவாங்க, எல்லா வெட்டிங்லாம் முடிஞ்சோடனே அந்த விளையாட்டல் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த தேங்காய் உருட்டி அந்த விளையாட்டு, அந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் வந்து சரி இது சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமண்ட் பேட்டர்ன் செயினும் இதுவும் வாங்கினேன். ஆனால் கம்மல் ரொம்ப சின்னதாக இருந்தது, ஸோ அதுக்காக இந்த ஜிம்கி வாங்கினேன். ஆக்சுவலி கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து கீழே ஃபுல்லாக இந்த முத்து ஐ மீன் கல் வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் டைமண்ட் பேட்டர்னில் கீழே வந்து முத்து இருக்கும். ஸோ இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் அவளுடைய வெட்டிங்காக வாங்கினது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு எல்லாத்துக்கும். ஆமாம், ரிசப்ஷனுக்காக நான் வாங்கினது. ஏன்னா இந்த நிறைய வந்து திருட்டு போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபுல் பர்ச்சேஸ். இது வந்துட்டு ஒரு சோக்கர் லெஹெங்காக்காக, இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவே நான் வந்து 4,000 or 4,500 வாங்கினேன். 5,000 அம்மாக்கு தான் எக்ஸாக்டாக. மின் ஸ்ட்ரீட்டில் தான். ஆமாம், இதுவும் மின் ஸ்ட்ரீட்டில் தான். இது வந்துட்டு அழகாக ஒரு கோல்டன் இதில். ஸோ இதனுடைய கம்மல் தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும். கம்மல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு ஃபேஷனபிளாக அப்படி ஒரு கர்வ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த கம்மல். அந்த சோக்கரும் அதே மாதிரி கர்வில் தான் வரும். அதே பேட்டர்னில் தான் கர்வில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சோக்கர் சைடில். ஸோ அந்த மாதிரி கர்வ் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வளையல், ஆக்சுவலி தனியாக வாங்கினதுங்க. இது ஒரு தனியாக 1,000 ரூபாய். ஏன்னா இது ரெண்டு தான் செட்டு, வளையல் தனியாக நாங்கள் வாங்கினோம், மேட்ச் பண்ணி வாங்கினோம். ஸோ இதெல்லாமே சேர்த்து நாங்கள் வாங்கினோம். சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த லெஹங்கா ஒன்றுக்கு போட்டால் நீங்கள் வந்து கர்பா டான்ஸ் போய் பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோ கீழே வந்து லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் நான் இது போட்டிருந்தேன், எல்லோ செட்டு ஃபுல்லாக. ஆமாம், எல்லோ ஸ்டோன்ஸ் இந்த செட்டு நான் ஃபுல்லாக போட்டிருந்தேன். ஆக்சுவலி சூப்பராக இருக்கும், என்னுடைய ஃபேவரட். ஆக்சுவலி அதுவும் அந்த லெஹங்காவுக்கு செம்ம மேட்சிங்காக இருக்கும். அப்புறம் இந்த சும்மா ஒரு பேங்கிள், இது சும்மா ரெட் கலரில் கையில் போட்டால் ரொம்ப நிறையா அழகாக தெரியும். ஸோ அதுக்காக இந்த பேங்கிள் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நிறைய தெரியும் அதுக்காக. இது வந்து சும்மா சாதாரண, இதுவும் மின் ஸ்ட்ரீட் தான், ஆனால் கொஞ்சம் ரொம்ப நார்மலான ஷாப்பில் தான் வாங்கினோம். சும்மா இது வந்து ஒரு முத்து ஜிமிக்கி. இது ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் தான், கோல்டும் இருக்குது ஆனால் இது ஆர்டிஃபிஷியல் தான், ஆர்டிஃபிஷியல் முத்து ஜிமிக்கி. ஏன்னா இது வெயிட்லெஸ். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நிறைய ஜில்லாரி பில்லாரி சும்மா இந்த மாதிரி ஒரு கம்மல். அதுக்கப்புறம் இது வந்துட்டு அம்மா ஒரு செயின் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த செயினுக்கு வந்த கம்மல் அம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், ஆனால் நான் யூஸ் பண்ணுறதுல தொங்கட்டா மாதிரி அம்மா போட மாட்டாங்க. ஒரு ஸ்டட் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் அம்மாவுக்கு போட்டு ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். இந்த குடும்பம் வேறையா, இந்த குடும்பம் நல்லெல்லாம் நல்லா தான் இருக்கும். நாங்களாம் அப்போ எப்போ தான் பார்க்குறது அதெல்லாம். நான் ஆக்சுவலி இந்த வேலைலாம் நான் பண்ணியிருக்கேன் காலேஜ் டேஸில். அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி இவ்வளோ பெரிய கம்மல் அதை போட்டு எங்கள் அம்மா ஐயையோ ஏண்டி என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு அழுவதுக்கு வேற. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்க எல்லா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியும் காமிச்சாச்சு. அம்மா வந்து தூக்கம் வந்துருச்சு, அம்மா தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. கிச்சன் டூர்லேருந்து நிறைய நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸும் ஒன்று ஒன்றா நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஓகே, பாய். பெல் பட்டன் அமுக்குங்க. நீ பாய் சொல்லம்மா. பாய்.